லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் 324D லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் இன்சிட்டி சார்பில் அன்னை தெரேசா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்ற இல்லத்தில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை இடையார்பாளையம் சரவணா நகர் கோவை திருப்பதி கோயில் அருகே உள்ள இமயம் சக்தி சதன் ஆதரவற்ற இல்லத்தில் அன்னை தெரேசா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் இன்சிட்டி சார்பில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா பி கே ஆறுமுகம், சிறப்பு அழைப்பாளராக அரிமா எம் கே ராஜேஷ், அரிமா முகமது ஜின்னா ஆகியோர் கலந்து கொண்டு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இரவு உணவிற்கான ஏற்பாட்டினை லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்சிட்டி தலைவர் அரிமா ஆர் விஸ்வநாதன் செய்தார். இதில் லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் இன்சிட்டி செயலாளர் அரிமா என் சதீஷ், அரிமா எம் அமலாதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார். இதில் 50 மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. மூத்த அரிமாக்களை கொண்ட இன்சிட்டி அரிமா சங்கத்தின் சார்பாக அன்னை தெரசானுடைய பிறந்த நாளுக்காக இன்று இன்சிட்டி அரிமா சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் இந்த இமயம் ஹோமிற்காக இரவு உணவு வழங்குகின்றார். மூத்த அரிமாக்களை கொண்ட சங்கம், இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இதன் செயலர் முன்னாள் தலைவர் சதீஷ் அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சேவை திட்டங்களிலும் முன்னின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இமயம் இல்லம் கணவதியில் இருக்கும்போது சிறப்பாக வாரம் 2 நாம் செய்து கொண்டிருந்தோம். இடம் மாறிய காரணத்தால், தூரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவில் எங்களால் வர இயலவில்லை. இருப்பினும் பொன்னம்பலம் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த இரவு உணவு வழங்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இன்சிட்டி அரிமா சங்கத்திற்கு பொன்னம்பலம் சார்பாகவும், நமது முன்னாள் மாவட்ட ஆளுநர் என்ற முறையில் எனது சார்பாகவும் நன்றி மலர்களை காணிக்கையாக்குகின்றோம். இந்த விழா பொறுத்தமட்டில் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லின் என்ற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப சிறப்பாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. இந்த நிகழ்வு போல் மீண்டும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி எங்கள் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய உணவு அன்னை தெரசா பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்படுகிறது. இதற்கு முன்னேற்பாடு செய்த நமது பொன்னம்பலம் சார் மற்றும் எனது மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி சிறப்பாக நடைபெறும் என்பதை உறுதி கூறுகிறேன்.